ஹலோ யூஎஸ் இனி நம்ம ஹீரோ கேஜ் எபிசோட் 22 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போறோம். எபிசோட் 21 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பிரின்சஸ் ரோமியோ பார்க்க போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துட்டு சில்வெட்ரி மக்கள் கொஞ்ச நேரத்துக்கு தன்னோட போரை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ எலிஷியம்ங்கிற பிளானட் அதாச்சு கோல்டன் ட்ரிப் அந்த பிளானட் எங்க இருக்குங்கிற மெமரியை ரோமியோ பிரின்சஸ் மைண்ட்ல ஏத்துறா. இந்த பிளானட்டை உன்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த பிளானட்டோட பேரு ஹீலிஷியம். இப்போ அந்த மெமரிஸ் எல்லாமே பிரின்சஸ் மைண்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இந்த சைடு பெல்கிராஸும் மெகிட்டாக்கும் ரெண்டு பேருமே கேள்வியை தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா கேள்வியஸ் ரெண்டு பேருமே அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கு. இப்போ அவ கொடுக்குற அட்டாக்ல மெகிட்டா கடிபட்டு மெகிட்டாக்கு ஒரு பேண்ட்ல போய் விழுறான். ரோமர் அவங்க பேசுறது கேட்டுட்டு கோல்டன் ரேப்போட பவர் ஏதோ இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனம் அவரோட மக்களும். ஆனா அது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ரோமரவோ கோல்டன் ரேப் எந்த ஒரு காரணமும் இல்லாம இந்த யூனிவர்ஸை விட்டு போயிட்டாங்க. அவரோட மக்களும் நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது. ஆனா அவளோட பவர் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. இன்னொரு சைடு மக்களும் நான் ரோமர் சொல்றத ஒத்துக்கிறேன். கோல்டன் ட்ரேப் நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்க எதுக்காக இதை செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்கள பேச விடுவோம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. இப்போ இவங்க பேசுறதை பாக்குறதுக்கு அவங்களோட மக்கள்லாம் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு ரோமியோட இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இயோலிஸ் இதை பாக்குறான். ரோமியோ சொல்றா, நீ கவலைப்பட வேணாம், என்ன நடக்குங்கிறத பாக்குறதுக்கு என்னோட மக்கள்லாம் வந்திருக்காங்க. ரோமியோ சொல்றா, டிகேனேலா உன்னால உணர முடியுதா, கோல்டன் ட்ரேப் இந்த இடத்துல தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இதுதான் மெமரி ஆஃப் எலிஷியம். இப்போ பிரின்சஸால பார்க்க முடியுது. அவ சொல்றா, என்னால பார்க்க முடியுது, ஆனா இது ரொம்ப தூரத்துல இருக்கு, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இது கேட்டவனே ரோமியோக்கு சந்தோஷமா இருக்கு. உமால நம்பிக்கை வச்சு எடுத்த முடிவு தப்பு இல்ல. இந்த மெமரிஸையும் எமோஷன்ஸையும் என்னோட மக்கள்லாம் போற விட்டுட்டு இதை பார்க்க வந்திருக்காங்க. ஏனெல்லாம் அப்படின்னா ரோமியோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட மக்கள்லாம் அவங்களோட அழிவுல இருந்து தப்பிச்சிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட மக்கள்லாம் ஏன் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா உங்களால் கோல்டன் ரேப்போட பவரை கண்டுபிடிக்க முடியுமா தெரிஞ்சதுக்காக தான். எங்களால் நிறைய பேர் உங்களை சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் பேர் உங்களை எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பாதையில் குறுக்கு வந்து உங்களை தடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோமரோ உங்களை எலிஷியம்ப போக விட மாட்டான். அவனோட நோட்டீஸ் வச்சுக்கிட்டு உங்களை துரத்த போகிறான். அப்படி நீங்கள் எலிஷியமோட பாதையை கண்டுபிடிக்க முடியல, அப்படி இல்லைனா கோல்டன் ரேப்போட பவரை கண்டுபிடிக்க முடியலன்னு தெரிய வந்துச்சுன்னா என்னோட மக்கள் திருப்பியுமே அயன் ரேப் அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரின்சஸும் எனக்கு புரிஞ்சு. ஆனா கோல்டன் டேபிள் பவர் அந்த இடத்துல தான் இருக்குங்கிறத நான் நம்புறேன். எதிர்காலத்தை அதுதான் தீர்மானிக்க போகுது. ரோமியாவோ நான் ரொம்ப காலமா யோசிச்சிருக்கேன் இந்த நூலை சொல்ற அக்ரிமெண்ட்லாம் எதிர்காலத்தை குறிக்குமான்னு. பிரின்சஸும் இருக்கலாம், ஆனா இப்ப நம்ம வீட்டுக்கு குதிட்டோம்னா அந்த எதிர்காலத்தை நம்மளால அடைய முடியாது. நம்ம ஆசைப்பட்ட எதிர்காலம் நம்ம கிடைக்கணும்னா நம்ம அதை குறைக்கணும். எதுவுமே செய்யாம இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது. ரோமியாவோ டீனேலா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரின்சஸும் தேங்க்யூ ப்ரோமி, உங்களை பார்த்ததுல எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தது. பாதையை கண்டுபிடிக்கிறது, ஸ்டார் பேஸை உருவாக்குற பவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. உங்க மக்களோட மெமரிஸையும் எமோஷன்ஸையும் ஏற்றுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு பாதையா இருந்தீங்க. அதே மாதிரி தான் நானுமே எங்க மக்களுக்கு இருக்க போறேன். எனக்குள்ள இருக்க பவர் மாதிரியே என்னோட மக்களுக்குமே கிடைக்கும். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையுமே சேரலாம். அது ஸ்டார் பேஸை உருவாக்கும். அது மட்டும் இல்லை, இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டார் பேஸாக நிறைஞ்சிருக்கும். அதுதான் கோல்டன் டைப்போட ஆசை நான் நினைக்கிறேன். டேனேலா நீ எலிஷியம்கான பாதையை கண்டுபிடிப்பேன்னு நான் வேண்டிக்கிறேன். பிரின்சஸும் இது வரைக்கும் செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி, எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. பிரின்சஸுமே ஹார்ன் அடித்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்குமே சந்தோஷம். பிரின்சஸும் ஹியலிஸ் நன்றி அப்படின்றா. பிளானட் எலிஷியத்தை நான் கண்டுபிடிச்சாகணும், இந்த போரை நிறுத்துறதுக்கு வேற வழி இல்லை. பிரின்சஸும் தன்னோட தேடல் ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டனும் இவங்க எதெல்லாம் பேசினாங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த தேடல்ல நாங்க பிரின்சஸ் கூட போயிட்டு இருக்கோம், திரும்பி எப்போ வரும் தெரியாது. ஆனா எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நெல்வல் நல்லபடியாக எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கை இதையும் சேர்த்து நெல்வலுக்கு அனுப்புறாரு. எலிஷியம் ஸ்டார் வியூ இழந்த பிளானட், அந்த பிளானட்ல கோல்டன் ரேப்போட பவர் இருக்குமா? பிளீஸ் பிரின்சஸ் அந்த வழியை எங்களுக்கு காட்டுங்க. கேப்டனோ நம்ம நிறைய தடவை வார்ப்பாக்க வேண்டியதா இருக்கும், இந்த ஜேர்னி நிறைய டைம் எடுக்கும். நம்ம ஹீரோ சண்டை போட்டு இருக்க டைம்ல நம்ம பிரின்சஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்மளால முடிஞ்சதை செய்வோம், போங்க வார்ப்பாகுங்க அப்படின்றாரு. பிளானட் எலிஷியத்தை தேடி பிரின்சஸும் ஆறு நாட்டு கிளம்பிட்டாங்க. இந்த சைடு இன்னோட சண்டை இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்கு. கார்கினோஸ் இதை பார்த்துட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒன்று கெருவியா சில பெல்கிராஸ் ரெண்டு பேருமே மேனஸ்குள்ள போற வாய்ப்பு இருக்கு. இதை நான் நிறுத்தியாகணும். லெர்னையா இப்போ கார்கினோஸுமே லெர்னையா மாறுறான். இப்போ பெல்கிராஸும் கெருவியஸும் ஒரு பிளானட் பக்கத்தில் சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க சண்டையில அந்த பிளானட்டை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நடுவில் கார்கினோஸ் போய் பெல்கிராஸ் தாக்குறான். லெக்டையும் இல்ல கார்கினோஸ் போகக்கூடாது அப்படின்றா. இதை யூடி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவ தடுக்கவே இல்லை. லெக்டி பாக்குறா, எனது அவ தடுக்கலையா, ஏன்
என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. இந்த இடத்துல கார்டனோஸ் இருக்கிறது அவளுக்கு தெரியலையா? இப்போ மூணு பேருமே அந்த பிளானட்ல போய் விழுறாங்க. அதே இடத்துல தான் மெகிடாக்குமே இருக்கான். இப்போ பெல்க்ராஸுமே கொஞ்சம் கொஞ்சமா மேண்டஸ்குள்ள போயிட்டு இருக்கான். அவன் திருப்பி கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். ஆனா இந்த வாட்டி கேர்வியஸ் மேண்டஸ்குள்ள போயிட்டு இருக்கு. லெக்ரியும் இப்படி போயிட்டுச்சுன்னா எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம். சரி எரிமாத்தோஸ், நம்ம ஜம்ப் ஆக போறோம். இப்ப அவளுமே திருப்பி ஜம்ப் ஆகி டைம் டிராவல் பண்றா. ஓ, எல்லா சைட்ல இருந்து பெல்க்ராஸ் தாக்குறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா மேண்டஸ்குள்ள போயிட்டு இருக்கான். இப்ப கேர்வியஸும் ஒரு டிஸ்கவிட்டு பிளாக் ஹோல் உருவாக்குது. அதுக்குள்ள பெல்க்ராஸ் போறான். ஆனா அதை உடச்சிக்கிட்டு இப்ப ஃபுல் மேண்டஸ்குள்ள போய் வெறித்தன மேல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். லெக்ட்ரியும் அவன் மேண்டஸ்குள்ள போனா என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியுமே ஜம்ப் ஆகுறான். அவன் மேண்டஸ்குள்ள இருந்து வெளியே வந்த அப்புறம் அவனை தாக்குறா. பார்த்தா மெகிடாக் நோட்ல வந்து தடுக்கிறான். அது ஸ்ட்ரேட் அந்த பிளானட் கூறுக்குள் விழுது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல மெகிடாக் நான் மொத்த பவர் யூஸ் பண்ணிட்டான். இந்த சைடு கேர்வியஸும் மேண்டஸ்குள்ள போயிட்டு இருக்கு. பெல்க்ராஸும் தான் முழு பவர் யூஸ் பண்ணி தாக்கிட்டு இருக்கான். இப்ப பெல்க்ராஸ் ஒரு பவர்ஃபுல் அட்டாக் அடிக்க போறான். பார்த்தா கார்கினோஸ் நடுல வந்து தத்துட்டான். அந்த அடி அவன் நெஞ்சுக்குள்ள போகுது. இப்ப கார்கினோஸ் வெடிச்சு செதறான். இப்ப லென்னையா கார்கினோஸா மாதிரி மயக்கத்துல வந்துட்டு இருக்கான். கேர்வியஸ் பாக்குது. கார்கினோஸ தொட போறப்ப கார்கினோஸோட கூறுமே உடஞ்சி போகுது. இதை நேரில் பார்த்த யூட்டி மேண்டஸ்குள்ள போக ஆரம்பிக்கிறா. லெக்ட்டியும் இல்லை நேர்த்தி யூட்டி அப்படின்றா. ஃபுல் மேண்டஸ்குள்ள போய் அந்த பிளானை சேசி குருமாறுறா. இப்போ தான் முழு பவர் யூஸ் பண்ணிட்டு ஒரு நெச்ச பிளாக் ஹோலை உருவாக்குறா. அந்த பிளாக் ஹோல் அந்த பிளானட்டை முழுங்கிட்டு இருக்கு. அதுலேருந்து பெல்க்ராஸ் லெக்ட்டி அப்படி தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் பெல்க்ராஸ் வந்து மாட்டிக்கிட்டான். லெக்ட்டையும் சரி எரிமாத்தோஸ் ஜம்ப் ஆக அப்படின்றா. ஆனால் அந்த பிளாக் ஹோல் தான் டைமும் ஸ்பேஸ்லேயும் முழுங்கிடுமே. அவளோட சக்தி வேஸ்டாக போகுது. அவளுமே மெகிடா கூட பிளாக் ஹோல்குள்ளே மாட்டிக்கிட்டான். இப்போ அந்த பிளாக் ஹோல் வளர்ந்துக்கிட்ட போய் அந்த ஸ்டார் சிஸ்டமே அந்த பிளாக் ஹோலுக்குள்ள போகுது. இந்த ஃபீலிங் பிரின்சஸுக்கு வருது. இல்லை ஏஜ், இப்போ மொத்த பவர்மே யூஸ் பண்ண கேள்வியாஸ் யூடியா மாதிரி அந்த அழிஞ்சு போன ஸ்பேஸில் மறந்துக்கிட்டு இருக்கா. அவன் சொல்கிறா, இங்கே யாருமே இல்லையா, எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு ரூமர் வந்துட்டான். அவனும் யூடியை தன்னோட ஷிப்பில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை.